alguien. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு படம் சுல்தான். பட் இந்த படத்தில் எவ்வளோ காட்சிகள் வராங்க எனக்கு தெரியல. இன்னும் நான் படம் பார்க்க முடியும். ஏன்னா காரணம் வந்து இந்த எலெக்ஷனில் சிஹெச் வேட்பாளர் வந்ததுனால அதில் பிஸியாக ஆகிட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷம். அப்படி சுல்தானில் என்ன மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னா, எஸ்ஆர் பிரபுன்னு சொல்ல மாட்டேன், மகா பிரபுன்னு தான் சொல்லுவேன். எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்ததோ அத்தனை நாளும் மினிமம் ஒரு 400 பேர். எனக்கு தெரிஞ்சு சுல்தான் பிரபுன்ஸில் கூட்டம் கம்மியாகிறது இதுதான், இதுதான் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் யோசிப்பேன், என்னடா 400 பேர் டெய்லி ரூம் அது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ இல்லையா? சாப்பாடு போடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவான், எவ்வளோ ஓட்டம்? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சாப்பாடு போகிறதுக்கும் 30-35 கிலோமீட்டர், எங்கே பார்த்தாலும் கேரவன். நாங்கள்லாம் அந்த ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் பயந்துருப்பாங்க. ஏன்னா என்ன கொஞ்சம் மொத்தமே அந்த ஊரில் 100 பேர்னு வச்சுக்கலேன். எங்கள் ஷூட்டிங் லைட்டெல்லாம் இருந்துச்சுன்னா சுற்றி மலையெல்லாம் வெடிச்சமாக இருக்கும் நைட் ஷூட்டிங் தான். சரி, இந்த சுல்தானில் வந்து மயில்சாமி மறக்க முடியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆனது இந்த சுல்தான் தான் காரணம். முதல் பையனுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு சொல்கிறேன், சார் இந்த மாதிரி எனக்கு காற்று சார்ட சொல்கிறேன், நம்ம கொடுக்குற அட்வான்ஸ் பண்ணி நல்லா அட்வான்ஸாக கொடுக்க சொல்லுங்கள் சார் கல்யாணம். மகாபிரபு 5 லட்சம் கொடுத்தார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கொரோனா காலத்தில் என் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகும், அது யாருக்கும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன். ஆ, அதுக்கு பணம் தேவைப்படுதில்லை சுல்தான், சின்ன பையனுக்கு கல்யாணம், மகாபிரபு கார்த்தி இருவரும் சேர்ந்து 5 லட்சம். அது மாதிரி இந்த சுல்தானங்கிற படம் என்னுடைய வாழ்க்கையை வந்து பலப்படுத்துச்சோ இல்லையோ, என் பசங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்துமாங்க நம்பிக்கையில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நிகழ்ச்சி இங்கே சொல்லலை, நானாக கேட்டேன். என் நண்பர் கண் தேடிக்கணும் தான் சொன்னார், இன்றைக்கி பிரசனை வரலையா? எனக்கு எவ்வளோ சின்ன தெரியல, அப்போ அப்படியே நான் போக மாட்டேன். சார், நீங்கள் எலெக்ஷனில் பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் எடுத்தால் அப்போ என்ன தீங்க எலெக்ஷன் நிற்கிறேன், ஜனங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்கள் வெளியே வந்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு காரணம் தான் நானே ஓடி வந்திருக்கிறேன். உண்மையிலே இந்த படத்தில் நடித்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நல்ல நிறைய நட்பு ஏற்படுத்துது. பாக்யராஜ் கண்ணன் சார் அவர் வந்து எனக்கு முதல் படத்துலேயே என்னை வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காரு. அவர் சொல்ல, ஒரு சீனோ 10 சீனோ நான் எடுக்கிற படத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த படத்து மூலியமாக தான் சார்லாம் அறிமுகம். பொன்னு சார்லாம் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கங்கள். கார்த்தி சார் சில விஷயங்கள் சொல்லுவார், நான் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன அவர் சொன்ன வார்த்தை, நான் சின்ன வயசில் அவங்க கேஸ்ட் கேட்டிருக்கேன், சிரிப்போ சிரிப்போ கேஸ்ட்டு 88-88 பாப்பா நான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் நம்ம கேஸ்டர் கேட்டிருக்காரு, ஆனால் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக இருக்கார், அவர் கூட அவங்க நடிக்கிறோம் அப்படின்ட்டு. நான் பெரும்பாலும் வந்து என்னை பத்திரிகையிலையும் சரி பிரச்சனையும் சரி படத்தில் நடிக்கிற படத்துலையும் சரி என்னை போடுங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். என்ன படம் எடுங்க சொல்லவே மாட்டேன். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது நம்மளுக்கு தான் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அது பக்கத்தில் இருந்தால் வராது. இதுதான் வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையினு அப்படி தான் வாழ்ந்துட்டுருங்க. கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கையை மட்டுமே வாழ்க்கை. நம்ம தூங்குகிறோம், நாளைக்கு எந்திரிக்கமாங்கிறது நமக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. எந்திரிச்சோம்மா நம்ம கும்புற ஐயாவுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நான் வந்து நான் முதல்ல கேட்டது, அப்பா இந்த படத்தில் நான் இருக்கேன் நான் அண்ணாமலையார்னு பேர் சொல்லியிருக்கேன், அது இருக்கா? அதை தான் எல்லாத்தையும் கேட்டேன். சார், அதுதான் கடைசியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா. இன்னொரு பெரிய விஷயம், இந்த படத்தில் வந்து லென்த்து டைலாக்ங்கிறதோட ஷார்ட்டு சின்ன டைலாக், என்கிட்டே தனி ஏக்கரா இருக்கியா அதை அவன் கொடுக்குறியா அப்படிங்கிற ஒரு வசந்த எனக்கு கொடுத்துருப்பார். ஏன்னா நான் சுயேட்சி என்னது முக்கிய காரணமே டெல்லியில் போகிற விவசாயத்துக்காக தான். மலர்ஸ் நாங்கள் ஒரு 100 நாளுக்கு தான் போராட்டம் பண்ணுறாங்க, யாருமே போய் பேச மாட்டாங்க. நாங்கள் ஒரு வேதனை இந்த கதையிலையும் நம்ம விவசாய சாங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி நெல்லை கொடுப்பாரு, நெல்ல கொடுத்து அப்படியே அப்படி அநேகமாக கண்ணில் தள்ளி வருது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்மளுடைய எதிர்ப்பு எப்படி காட்டுறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் எம்எல்ஏ ஆவானாங்கிறது. அப்புறம் என்னுடைய எதிர்ப்பு எனக்கு எத்தனை ஓட்டு போடுறாங்களோ அது எதிர்ப்பு ஓட்டு இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். நான் அரசியல் பேசலை, நான் உண்மையை சொல்லுவேன். 23 சீட்டுக்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நம்பர் 1 வருது, நம்பர் 2 வருது, நம்பர் 3 வருது,
மற்ற மாநில சிஎம் வர்றாங்க, லட்சக்கணக்கான பேர் நூறு நாள் மேடம் போராடிடுறாங்க. இத்தனை பேர் யாராவது ஒருத்தர் அங்கே போய் நான் தான் இருக்குமே, அதுதான் நான் யோசனை பண்ணேன். அதனால இந்த படப்பணத்தில் இதை சொல்கிறதுக்கு கப்பாண்டிக்கிறது அரசியல் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறத விட சக்ஸஸ்ஃபுல்லில் வந்து நம்ம படம் நல்லா இருக்குது ஓடுதல் சந்தோஷம். நன்றி, வணக்கம்.